Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? 30 days hair growth challengeல first week நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் week நாம இந்த செகண்ட் weekல என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க இந்த சேனலை first time பார்த்துட்டு இருந்தீங்கனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் இதுதான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து பயோட்டின் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இது சாப்பிட்டா நமக்கு வந்து ஹேருங்கிறது நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டேப்லெட் எல்லாருமே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் அதை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அதை பற்றி வீடியோஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனால தான் நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நமக்கு வந்து ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக இருந்தபோது ப்ரோட்டீன் குறைபாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேபி ஹேர் க்ரோத் ஆகாது அண்ட் ஹேர் க்ரோத்தே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொட்டை விழுக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நியூ ஹேர் க்ரோத்தாக வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஹேர் வந்து இருக்கிற ஹேர் வச்சு கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பட் ஃபோர்ஹெட்ல இல்லை ஹேரே இல்லைன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியும். பேக் சைட் கூட நம்ம சௌரி அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் அந்த சௌரி செட் ஆகணும்னு நமக்கு வந்து ஃபோர்ஹெட்ல இல்லை ஹேர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபோர்ஹெட்ல வந்து ஹேரே இல்லைன்னா நம்ம ஃபேஸே பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபோர்ஹெட்ல வந்து நமக்காக நியூ ஹேர் வளருக்கு என்ன விட்டமின் தேவைன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் எல்லாமே நியூ ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விட்டமின். ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறக்கோ ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய ரூட் எல்லாமே ஹெல்த்தியாக மாறினா தான் நமக்கு வந்து ஹேர் கொட்டாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம ஹேர் சிக் எடுக்கிறப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹேரை வந்து லைட்டாக இப்படி உதறினோமாவே நமக்கு வந்து ஹேர் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம விட்டமின் ஏ ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ரூட்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக மாறும். ஸோ ஹேர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஹேர் ரூட் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். ஆயில் வச்சா கூட்டுது ஹேர் வாஷ் பண்ணால் கூட்டுது எப்போவுமே ஹேர் கொட்டிகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா விட்டமின் ஏ ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. இது நியூ ஹேர் வளர்றக்கும் ரூட் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கவும் இந்த விட்டமின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஈ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெச் லெவலை வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுக்கும். நான் சொல்லக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நம்ம இந்த மாதிரி எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காமல் ப்ராப்பராக எடுத்துக்காமல் டெய்லி இட்லி தோசை ஒரு ஹெல்த்தியாக இல்லாத ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகாது. ஹேர்க்கு தேவையான ஃபுட் ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கிட்டாவே நமக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். நம்ம ஹேர்க்கு போடக்கூடிய ஹேர் பேக் அண்ட் ஹேர் சிரம் ஷாம்பூ ஹேர் ஆயில் இதை விட நம்ம ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவே நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து உங்களை வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்க சொன்னாலே பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு இது குடித்தாவே போதும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ட்ரிங்கை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க. பால் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை குடிச்சிக்கலாம். அதுக்கு பதில் பால் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிங்கில் வந்து அந்த பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிடாமல் நம்ம வந்து ராகி தோசை ராகி இட்லி அது மாதிரி இல்லாமல் கம்பு சோளம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதை ஃபாலோ பண்ணவே நமக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைச்சி நம்ம ஹேர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக மாறும். நீங்கள் வந்து ஹேர் ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நான் சொல்லக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% ஹேருங்கிறது நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய தானிய வகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஜூஸ் ஐட்டம் எல்லாத்தையும் 2 juice தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமா நான் அப்கமிங் வீடியோஸில் நிறைய கொடுக்குறேன். ஸோ இனி அப்கமிங் வீடியோஸில் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஜூஸ் ஜார் இந்த குழந்தைகளாக வச்சுருப்பாங்களே அந்த ஜூஸ் பாட்டில் அதுலேயாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு டைம் இருக்கப்புறம் 11:30 டைம் அந்த மாதிரி அதை குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு அந்த மாதிரிலாம் இந்த பச்சைப்பயிறு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் இந்த தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸாக நீங்கள் கொண்டு போகாமல் இந்த பருப்பு சாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரையாவது எடுத்துக்கோங்க. வீக்லி 2 times அது கீரை ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரைனால ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வந்து ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ இந்த வெந்தயக்கீரையை வந்து நிறைய சாப்பிட்டு அதில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை பசலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முளைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் என்ன பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கருப்பு சுண்டல் சொன்னேன் இல்லையா அந்த கருப்பு சுண்டல் டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ப்ரோட்டீன் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த பயோட்டின் டேப்லெட் அது இதுன்னு சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு விட இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று.
என்னோட இன்ஸ்டாவில் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க கேட்டிருந்தாங்க நாங்கள் என்னதான் பண்ணுறது ஹேர் வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குன்னு. ஜஸ்ட் அவங்களுக்கு இது ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் ஹேர் வந்து நல்லா இதாகும்னு சொல்லிட்டு. அவங்களே சொன்னாங்க, ஃபஸ்ட் இருந்ததை விட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு இந்த கருப்பு சுண்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு சிஸ்டர்னு சொன்னாங்க. ஈவினிங் டைம் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டே வந்தோம்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹேருங்கிறது நல்லாவே க்ரோத் ஆகும். அப்கமிங் வீடியோஸில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் ட்ரிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் ஹேர் ஃபால்னு புலம்பிகிட்டு இருக்க எல்லோரும் ஜாயின் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாலாக கொடுக்க கிடையாது. நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எலிஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹேருங்க க்ரோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.